தமத்திருத்துவ பெருவிழா. கிறிஸ்தவ இறை இயலின்படி கடவுள் இறைத்தன்மையில் ஒருவராகவும், ஆள்தன்மையில் தந்தை, மகன், தூயாவி என்று மூவரு கடவுளாக இருக்கிறார் என்பதே தமத்திருத்துவம் ஆகும். தமத்திருத்துவத்தின் முதல் ஆளாக இருக்கும் தந்தையாகிய கடவுள் விண்ணகம், மண்ணகம், நாம் காண்பவைகளை தம் வார்த்தையின் வழியாக படைத்து தம் ஆவியின் வழியாக அவற்றுக்கு இயக்கமளித்தார். தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாக இருக்கும் மகனாகிய கடவுள் மனித குல மீட்பிற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி தூய ஆவியினால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதரானார். தமத்திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாக இருக்கும் தூய ஆவியானவர் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மகனாகிய கடவுளிடமிருந்தும் புறப்படும் முடிவில்லா அன்பாக இருந்து இறை தந்தையோடும் இறை மகனோடும் இணைந்து ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இறை தந்தை தம் திருவுளப்படி இறைமகனை தூய ஆவியின் வல்லமையால் மரியன்னையின் திருவயிற்றில் குடிக்கொள்ளச் செய்த நிகழ்வு மூவொரு இறைவனின் செயல்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. இயேசுவின் திருமுழுக்கின் போது அவர் யோர்தான் ஆற்றிலிருந்து கரையேறியவுடன் வானம் பிளவுபட்டு தூய ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்ததையும், என் அன்பார்ந்த மகன் இவரே என்று விண்ணகத்திலிருந்து தந்தையின் குரல் ஒலித்ததையும் நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறியது இறைவன் மூவொரு கடவுளாக வாழ்கிறார் என்பதை மெய்ப்படுத்துகின்றது. தமத்திருத்துவ பெருவிழாவை கொண்டாடும் நாம் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம், ஒரே தேவசுபாவம் கொண்டு விளங்கும் மூவொரு இறைவனிடம் நமது குடும்பங்களின் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம்.